நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் நாராயண நாராயண நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் பீஷ்மர் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் கிடைத்திடும் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் நல்கிடும் கேசவா நாராயண மாதவா ஹரி கேசவா நாராயண மாதவா கேசவா நாராயண மாதவா ஹரி கேசவா நாராயண மாதவா ஹரி கேசவா நாராயண மாதவா நூத்தி எழுபத்தி ஏழாவது திருநாமம் மகாசக்தி மகாவீர்யஹ மகாசக்தி பசுபதிமத அவகத உபாதான சக்தி விகல நிமித்த மாத்திர வியாவர்த்திகா மகதி சக்தி ரசியதி மகாசக்தி அவருக்கு இருக்கிற பெரும் சக்தி தனக்கே ஜகத்தாக மாறக்கூடிய சக்தி இப்போ மண்பாண்டைய கோயவன் பண்ணுறார் அவருக்கு இருக்கிற சக்தி என்ன தான் ஒரு நிமித்த காரணமாக இருந்துட்டு தான் மண்ணை வச்சிருந்து குடத்தை பண்ணுறேன்னு சொல்லி சங்கல்பித்து பண்ணலாம் அவ்வளோதானே கோயவனால் முடியும் நானே மண் குடமாக ஆறேன்னு சொல்ல முடியுமோ அதவரால் முடியாது மண்ணை வச்சுன்னு குடத்தை பண்ணத்தான் முடியும் மண்ணை வச்சுருந்து பண்ணுவார் தான் ஆக முடியாது ஆனால் பிரம்மத்துக்கு இருக்கிற சக்தி சொல்கிறார் நான் ஏதோ ஒன்றை வச்சுருந்து உலகத்தை படைக்கிறேன்னு ஒரு சொல்ல வேண்டாமா நானே உலகமாக ஆகிறேன்னு விடுவரான் அவர் ஆகிறார் இல்லையோ பகுஸ்யாம் பிரஜாயேய நானே இவ்வுலகமாக பரிணமிக்கிறேன் இதை தான் பரிணாமம் பரிணாமங்கிறார் பரிணாமம்னு சொன்னால் அவரே உலகம் ஆறார் இதுக்கு தான் உபாதான காரணம்னு சொல்வார்கள் பகவான் ஜகத்துக்கு உபாதான காரணமாக இருக்கார் குடத்துக்கு மண் உபாதான காரணம் குடத்துக்கு குயவன் நிமித்த காரணம் அதை போல் உலகத்துக்கெல்லாம் பிரம்மம் நிமித்த காரணம் உலகத்துக்கெல்லாம் பிரம்மம் உபாதான காரணம் அவரே பண்ணுற குயவனாகவும் இருக்கார் அவரே மாறுகிற மண்ணாகவும் இருக்கிறார் இது ரெண்டும் உலகத்தில் சேரவே சேராது நெசவாளி பருத்தியோ நூலையோ வச்சிருந்து வேட்டி நெய்யலாம் ஆனால் அந்த நூல் எழுந்து நின்று நான் வேட்டி நெய்ய போகிறேன்னு சொல்லுமோ சொல்ல முடியாது ஆனால் பிரம்மம் என்ன தெரியுமோ சொல்லுவார் நான் என்னையே உபாதானமாக கொண்டு நானே சங்கல்பித்து உலகமாக ஆகப்போகிறேன் அப்போ அவரே தான் நூல் அவரே தான் நெசவாளி நெசவாளி அவர் தான் நூலும் அவர் தான் அப்போ உபாதான காரணமும் தானே நிமித்த காரணமும் தானே அதுதான் மகாசக்தி இந்த ரெண்டு சேரவே சேராது இல்லையோ இதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் சொல்லுவேன்னா ஒன்றும் இல்லையே அவர் உத்தர தான் எல்லாத்துக்கும் நம்ம உதாரணம் சொல்லிட்டோன்னா அப்போ அவர் அவராக இருக்கிறா எல்லாத்துக்குமே சொல்லிட்டா அப்போ ஏதோ ஒன்றவருக்கு ஒப்பு இருக்கோ இல்லையோ அப்போ ஒப்பிலாத அப்பன் ஒப்பிலாத அப்பன் ஒப்பிலியப்பன் ஏன் சொல்லிட்டு இருக்கோம் தன்னொப்பார் இல்லப்பன் ஊர்னு சொல்லலாம் ஊர்ண நாபியை போலே ஒரு சின்ன சிலந்தி பூச்சி அதனுடைய வாயிலேருந்து நூல் விடும் நூலை வச்சுன்னு பெரிய வீடு ரொம்ப அழகாக கட்டும் அது போல் அது நம்ம வீடு கூட அப்படி கட்ட முடியாது அழகாக கோடு போட்ட மாதிரி இப்படி ஆறு பக்கம் வச்சு கட்டிடும் அதுக்குள்ளே தானே சுற்றி சுற்றி விளையாடும் ஓடி பிடிக்கும் போரும்னு தோண்டித்தனம் கிடு கிடுகிடுன்னு மொத்தத்தையும் உள்ளே சாப்பிடும் அதுவே வாயிலேருந்து நூலை வெளியில் விடும் அதுவே மொத்தத்தையும் சாப்பிடும் இப்போ அதனுடைய சரீரத்திலேருந்து தானே சிலந்தி பூச்சி கட்டித்து அதனுடைய சரீரத்துக்குள்ளேயே தானே மொத்தம் இழுத்து நடுத்து அப்போ என்ன சொல்லும் நான் எதையோ வச்சுருந்து வீடு கட்டினேன்னு சொல்லாத அந்த பூச்சி நான் வீடு ஆனேங்கிறது இல்லையா நானே வீடு ஆகும் நம்மாலெல்லாம் வீடாக முடியாது நம்ம ஏதோ மண்ணை வாங்கலாம் செங்கலை வாங்கலாம் கல்லை வாங்கலாம் கட்டலாமே தவிர நான் வீடாகிட போகிறேன்னு சொல்ல முடியுமா ஆனால் இந்த சிறந்தி பூச்சி சொல்கிறது அது இன்னொரு சகாயத்தை எதிர்பார்க்காமல் தானே வீடு ஆறுது முடிஞ்சு போச்சுன்னா தானே வீட்டை உள்ளே எழுத்து நோடது அதை போலத்தான் பிரம்மம் இந்த ஜகத்தையே சிருஷ்டிக்கிறதுங்கிறார் அவரே ஜகத்தாக பரிணமிக்கிறார் அவரே மொத்தத்தையும் தன்னுள்ள சுருக்கினுடுறார் இந்த சிறந்தது தான் சக்தி மகாசக்தி ஸ்வசரீர ஏகதேசீகிருத்த பிரகிருதி பரிணாம யோக்கியதா லக்ஷணா சத்யா அஸ்யேதி
தன்னுடைய திருமேனியிலிருந்து ஒரு பகுதியையே இந்த உலகமாகவே பரிணமிக்க வச்சுட்டு மொத்தத்தையும் தனக்குள்ளே எழுதிக்கிறார் இல்லையோ, அந்த எழுத்துக்கிற தனிய சக்தி. இதனாலே நாம் எல்லாருமே இப்போ அவருடைய ஆக்கம்தான். நாளைக்கு பிரளயம் வந்துடுச்சுன்னா நம்ம எல்லாருமே அவரோட தான் போய் ஒட்டின்னு இருக்க போகிறோம். இப்போவும் அவரோட தான் ஒட்டின்னு இருக்கோம். தெரியலையே சுவாமிண்ணா, யோகம் இல்லை தெரியல. யோகம் இருந்ததுன்னா தெரிஞ்சு போயிடும். எதுக்கு தியானம் யோகங்கிறா? மெதுவாக தியானிக்க தியானிக்க நமக்கும் அவருக்கு இருக்கிற தொடரு கண் முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். ஒட்டின்னு இருக்கோம் போல் இருக்கு, போல் இருக்குன்னு தோணும். சொல்லியிருக்காளாம்னுவா, அப்படியாம்னுவா, இப்படி தான் ஆரம்பிப்பா. ஆனால் மெதுவாக கிட்டக்க போகப்பட்டிருக்க போல் இருக்குலாம் மாறிடும். போல் எல்லாம் இல்லை சுவாமி, அதுதான் அதுதான் அதாங்கிறத மெதுமெதுவே தியானித்தா புரிஞ்சுன்றோம் இல்லையோ. அவருக்கு நமக்கு எப்போதும் ஒட்டு இருக்கு, அத்தனை உறவு ஒட்டின்னு இருக்கோம். இது பிரளய காலத்தில் கூட வெட்டி போகாது. பிரளயத்திலையும் ஒட்டின்னு தான் இருப்போம், சிட்டியும் போதும் ஒட்டின்னு இருப்போம். பேரு ஊரு நாடு நாலு நட்சத்திரத்தோடு இப்போ ஒட்டின்னு இருப்போம். இது இத்தனை அழிந்து போய் ஒரே சூக்ஷ்மமாக பிரளயத்தின் போது ஒட்டின்னு இருப்போம். மாறுதல் அடைந்தால் இத்தனை பேர் உருவத்தோடு இப்போது இருக்கிறோம். அது மகாசக்தி. ஸ்ரீராம அனுயாத்திரை பாகம் 2. ஸ்ரீராம பக்தர்கள் அனைவரையும் கலந்து கொள்ள கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபலம் மூலம் அடியேன் வேலுக்குடி கிருஷ்ணன் வேண்டுகிறேன். 2023 சோபகிருத்து வருஷம் அக்டோபர் 30 யாத்திரை தொடங்குகிறது. நவம்பர் 1 முதல் 9 வரை ஸ்தலங்களை தரிசிக்க இருக்கிறோம். இந்த யாத்திரையில் ஸ்ரீராமன் சீதையோடைய கூட லக்ஷ்மணன் பின்தொடர தன் திருவடிபட நடந்த இடங்களையெல்லாம் தரிசிக்கப் போகிறோம். ஏசி பஸ்ஸில் பிரயாணம், சாத்விகமான உணவு 3 வேளைகள். பதிவு செய்ய விரும்புபவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் 0442499-2728 அல்லது 2466-2728 இல்லையென்றால் kinchitdharmam.org வெப்சைட்டிலும் போய் பார்க்கலாம். இது ஒரு அரிய வாய்ப்பு. அடியோங்கள் எல்லாரோடையும் சேர்ந்திருந்து ஸ்ரீராம அனுபவத்தை பெற வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ள வேண்டுகிறேன். அடுத்து 178 திருநாமத்தில் சொல்றார் மகாத்யுதிஹி. த்யுதினா ஒளியொல்லி. அப்ப மகாசக்தி சக்தி பார்த்தோம். மகாத்யுதிஹின்னு சொன்னால் சககாரி அபேக்ஷம் இல்லை, மற்றொரு சககாரியை அபேட்சிக்க மாட்டார். ஏற்கனவே என்ன பார்த்தோம்? தன்னுடைய பலத்தை தான் தாங்கிறதுக்கு சகாயத்தை அபேட்சிக்க மாட்டார். இப்போ சொல்கிறது தான் எதை சிருஷ்டிக்கும் போதும் சககாரி அபேட்சிக்க மாட்டார். ரெண்டு இப்போ சொல்லிட்டேன்னா, நிமித்த காரணம் அவரே, அதாவது குயவன் அவர், உபாதான காரணம் அவர், மண் அவர். இன்னும் 3வது ஒன்றே ஒன்று வேணுமே கிட்ட. இப்போ தானே பார்த்தோம் சககாரி காரணம்னா தண்டமும் சக்கரமும். சக்கரத்தை வச்சு சுச்சாகணும், ஒரு தடியை வச்சு சுற்றி விடணும் இல்லையோ. ஒருவேளை அது எதிர்பார்ப்புறோன்னா அதுவும் அவரே. அப்போ குயவனும் அவரே, மண்ணும் அவரே, தண்ட சக்கரமும் அவரே, படைக்கப்பட்டதும் அவரே, படைப்பவரும் அவரே, மாறுபவரும் அவரே, மாறணுங்கிற சங்கல்பம் எடுத்துண்டவரும் அவரே. இப்போ இத்தனையுமே அவர் தானே பண்ணா, பெரிய கவலையாக போடும் நமக்கு. இப்போ அவரேங்கிறதுக்குள்ள நாம் ஒரு சிறு துளி. அந்த துளிக்கு அவர் ரொம்ப மதிப்பு கொடுத்து வச்சிருக்கார். அவருடைய பங்காகவே அம்சமாகவே நாம் இருந்தால் கூட நமக்குன்னு ஒரு ஞானத்தை கொடுத்து சுதந்திரமான புத்தி, நீ யோசிச்சுட்டு வா, நீ பக்தி பண்ணு, நீ கர்மத்தை தொலைச்சிக்கோ, நீ நல்லது பண்ணு, தீயது பண்ணாதே, இது இத்தனை நமக்குன்னு அப்படி சாவி கொடுத்தாப்புல ஒரு பெருமை ஏற்படுத்தி வச்சுருக்கார். சாவி கொடுத்து பொம்மையை ஓட போட்டால் அதுக்கு சைத்தன்யம் இல்லை, ஞானம் இல்லை. என்ன பண்ணாலும் ஞானம் இல்லாத பொம்மை தானே. ஆனால் நாம் ஞானம் இருக்கிற பொம்மை, வசத்தியான பொம்மை அப்படி வேணால் வச்சுக்கோ. ஞானம் இல்லாத பொம்மையாக இருந்தால் ரொம்ப சுமார். ஞானம் இருக்கிற பொம்மை, ஆனால் அந்த பொம்மைக்கு முடிவெடுக்கிற சக்தி கொடுக்குறார். உன்னால் கர்மயோகம் முடியுமா பாரு, ஞானம் முடியுமா பாரு. அதை சொன்னவொடனே இவர் தானே பண்ணுறதான் நினச்சினுடுறார். கஷ்டமாக போட போகிறதேங்கிறதுக்காக, இந்த உனக்கு பக்கத்தில் ஒரு கோவில் தரேன், உனக்கு 8 அடியில் ஒரு மடம் தரேன், அது அங்கே ஒரு ஆச்சாரியனை காட்டுறேன் அப்படின்னு உடனே, சரி நாம்ளே கண்டுபிடிச்சிட்டோம் போல் இருக்கு அப்படின்னு இப்போ எடுத்துட்டு இவன் போய் தான். அப்போ அந்த ஆச்சாரியிடத்தில் என்ன கேட்டுக்கணும்? இப்போ கடவுளை எப்படி அடையணும்னு கேட்கறத விட்டுட்டு நம்ம, நமக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமாராக நடக்கிறது, அதை எப்படி நன்னா நடத்திக்கலாம்னு அவர்கிட்ட போய் கேட்டான். அவர் அதுக்கு இதுக்காகலாம் நீ எங்கிட்ட வரக்கூடாது, ஏதோ பகவானை பற்றி கேட்டுக்கிறதானா வான்னு சொன்னார். ஏதோ கேட்டு நன்னா பண்ணி வந்துட்டு நான் கர்மயோகத்தால் பகவான் அடைஞ்சுட்டேன், நான் கோவில் கட்டியிருக்கேன், நான் அவரை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்கேன்னால்
பெருமான் கணக்கு போட்டுக்கார். நல்ல வேலை நம்மளை பற்றி தானே சொன்னான், இவனுக்கு தெரியாது எதனால சொன்னான்னுட்டு நான் தான் அனுப்பிச்சே வச்சேன், போனா பொறுத்து தெரிஞ்சுட்டானோ இல்லையோ என்ன, அவர் கணக்கு போட்டுருக்கார். இந்த கணக்கே தெரியாமல் இவன் சிரிச்சுட்டு இருக்கான், இவன் என்ன போட்டான்ங்கிறது முழுக்க தெரிஞ்சு அவர் சிரிச்சுட்டு இருக்கார். ரெண்டு பேரும் சிரிக்கிறோம், ஆனால் நம்ம சிரிப்புக்கு அர்த்தமே வேறு. இவன் சாதிச்சுட்டதான் நினச்சின்னு இவன் சிரிச்சுட்டு இருக்கான், ஆனால் அவர் சிரிக்கிறார். சாதிக்க வச்சவன் இவன் தெரிஞ்சுக்கலையே பரவாயில்ல சிரிச்சுட்டு போகிறான், சாதிச்சுட்டான் இல்லையோ, என்னை இவன் சாதிச்சான்னு சொன்னால் அவர் சாதிச்சார்னு அர்த்தம். அப்போ மகாத்யுதி எந்த சககாரத்தையும் எதிர்பார்க்காமல் தானே சக்தியோட தேஜா மகதசேதி, எந்த சக்தி மற்றொன்னை எதிர்பார்க்கறதில்லை இவர். இந்த த்யுதி ஒளி எப்படிப்பட்டதுன்னால் அவரே சககாரியாக இருந்துட்டு லோகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு தண்டமும் அவரே, சக்கரமும் அவரே, அனமும் அவரே. சோதியாய மூர்த்தியாய்கிறார் ஆழ்வார். பரணன் மலர் சோதியோ, இந்த பாசுரம் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியில் கடைசியில் அற்புதமான பாசுரம். சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞால இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் நவாவரச் சூழ்ந்தாயேன்னு சாதித்தார். பரணன் மலர் சோதி, பகவானே பரமாத்மா நன்மலர் சோதி, அவருக்கு இருக்கிற சோதி உருவம்னால் திகு திகு திகுன்னு ஒரு ஒளி தெரியறதுன்னு வச்சுங்க, அது பக்கத்தில் இருக்கிற எந்த இருட்டை பற்றியானு கவலைப்படுமா, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒளி தனக்கு ஒளிவிடணும்னு கவலைப்படுமா? விளக்கின் ஒளியால் எல்லாம் தெரியும், விளக்கின் ஒளியால் விளக்கும் தெரியும், தானும் விளங்கிக்கிறதுக்கு தன்னோட ஒளியால் விளங்குறதோ இல்லையோ, அதை போல் பிரம்மம்னால் அவரால் அனைத்தும் விளங்கும், அவரை விளக்கிறதுக்கு அவரே தான் பிரகாசப்படுத்திக்கணும், அவரை மற்றொன்றால் பிரகாசப்படுத்த முடியாது, தானே தன்னை பிரகாசப்படுத்தி கொள்ளுகிறார். அவ்வளவு பிரகாசத்தை தான் மகாத்யுதிகின்னு சொன்னார். 178வது திருநாமம் முற்று பெற்றது. அடுத்து 179வது திருநாமம் அனிர்தேஷ்ய வபுகு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்யுதிர்கு. அனிர்தேஷ்ய வபுகு எந்த பேரும் இல்லை, ஊரும் இல்லை, எதுவும் இல்லை. அனிர்தேஷ்ய வபுகு திருமேனி, திருமேனி எப்படின்னு சொல்லலாமன்னால் நிர்தேசம் இப்படி என்று சுட்டி சொல்லுவது, அநிர்தேசம் இப்படி என்று சுட்டி சொல்ல முடியாதது. அநிர்தேஷ்ய வபுகு இப்படி என்று சுட்டி சொல்ல முடியாத திருமேனி உடையவர். வபுசுன திருமேனி, அவருடைய ஆகாரம் அவருடைய ரூபம், அந்த ரூபத்தை இப்படின்னு சொல்லலாமன்னால் அநிர்தேஷம் இப்படி அப்படின்னு அந்த ரூபத்தை சொல்லிட முடியாது, அவ்வளவு பெருமையாக. ஏதது ஷாட்குண்ய விக்கிரகத்வாது அநிர்தேஷ்ய வபுகு, பெருமானுடைய திருமேனிக்கு ஆறு குணங்கள் உண்டுங்கிறார். இப்போ இத்தனை நாளி பார்த்தது ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் பகவானுக்கு உண்டுன்னு. இப்போ நமக்கு கூட உண்டே, நேர்மையாக இருக்கும், சத்தியம் எல்லாம் பேசுகிறோம், நான் இப்போ பிறருக்கெல்லாம் உதவுறோம், அதெல்லாம் சுவாமி அவருடைய சரீரத்துக்கே அந்த குணங்கள் உண்டுன்னு ஒருத்தர் அது கேள்விப்பட்டது இல்லையே. இப்போ சரீரம் நேர்மையாக இருந்துருமா, சரீரத்துக்கு ஞானம் வருமா, சரீரத்துக்கு சக்தி வருமா? ஆத்மாவுனுடைய குணங்கள் தானே சரீரத்தின் பேரில் இருக்குது. ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் திருமேனிக்கே இத்தனை உண்டுங்கிறார். அவருக்குன்னு மட்டுமல்ல அவருடைய திருமேனிக்கே இந்த சக்தி ஞானம் அனைத்தும் இருக்கிறது. அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இதுவென் நுரைக்கலாம் படியநல்லன் பரம்பரன். 8:10 திருவாய்மொழி 2வது பாசுரத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இது என்று உரைக்கலாம் படிய நல்லன், இப்படிப்பட்டவன் உரைக்கலாம் படிய நல்லன் இப்படின்னு அவரை சொல்லிடலாமன்னால் சொல்றதுக்குள்ள கோச்சுக்குமா எல்லாம், படியெடுத்து உரைத்து காட்டலாம் படி அன்று இப்படின்னு ஒரு உதாரணத்தை எடுத்து பெருமானுடைய திருமேனியை விளக்கிட முடியாதான். அத்தனை அழகுடையவர் ஷாட்குண்ய விக்கிரகம் தேவம் பாஸ்வ ஜுவலன தேஜசம் நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவாரசூக வத்தன்வி பீதா பாஸ்யாத்தனூபமானு சொல்லலையோ. நீல மேகத்தை போல இருக்குமா, கருணீல வரணம் பெருமாள்து, அதுக்குள்ளே இப்படி மின்னல் வெட்டி நாப்பில் பிராட்டி எழுந்துள்ளிருக்காளாம், அதை சுற்றி சரிக வேந்தாப்பில் பொன்மயமான திருமேனியோடு இருக்கார், சுத்த சத்தமயமான திருமேனி. நம்முடைய சரீரம்லாம் மிஸ்ர சத்தம், சத்தம் ரஜசு தமசு முக்குணங்களுடைய சேர்க்கை, ஆனால் பகவானுடைய திருமேனி சுத்த சத்தம், அதனால தான் அத்தனை தேஜஸோடு இருக்குது அத்தனை ஒளியோடு இருக்குது. நமக்கு மெதுமெதுவே அவருடைய தியானம் திருமேனி தியானம் வர வர நம்மகிட்ட இருக்கிற ரஜஸ் தனசு தானே ஓடி போகிறது தெரியும்.
சத்தம் மேலே மேலே வருதுன்னு தெரியும். இப்போ ஒரு இடத்துல அப்படி வர்ணப்பூச்சி நடந்துருந்து அது மாறிட்டே இருக்கிறது தெரியுமோ இல்லையோ, ஒரு நல்ல நறுமணமாக ஒன்று போச்சுன்னா துர்நாற்றமெல்லாம் போகிறது தெரியுமோ இல்லையோ, அழுக்காக இருக்கிற இடத்துல ஜலத்தை கொட்டினோம்னா அழுக்கு போகிறது மெதுவாக தெரியுமோ இல்லையோ, அதை போல் நம்மக்கிட்ட இருக்கிற ரஜஸ் தமஸ் அழுக்கு மெதுவாக போயிடும், சத்தம் மேலே 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 வந்து மூடிக்கும். இது எதனால் சாத்தியமாகுதுன்னா அவர் பரமசத்தமயம், சுத்த சத்தமயமான திருமேனி. அந்த திருமேனியை தியானிக்க தியானிக்க அந்த சத்த குணமெல்லாம் நம்மகிட்டையும் ஓட்டினுடுறதான், அதுதான் சுத்த சத்தமயம். உபமானம் சொல்ல முடியாத திருமேனி, தன் ஒப்பார் இல்லப்பனான பெருமான். இதை பற்றி ஆழ்வாரே சாதிச்சிருக்கார். இந்த இடத்துல ஒரு அழகான கருத்து சொல்லப்பட்டிருக்கு, பகவத் ஆத்மிகை வேஷா பகவதோ வியக்திஹி. ஒரு ரிஷி இன்னொரு ரிஷி இடத்துல பேசிட்டுருக்கார், பகவானுடைய திருமேனி எப்படிப்பட்டதாக இருக்கும். அவர் பதில் சொல்கிறார், பகவானை போல இருக்கும். பகவான் எப்படிப்பட்டவராக இருப்பார், திருமேனியை போல இருப்பார்னாரு. இது புரியலையே சுவாமி, இதை கேட்டால் அதை சொல்லிட்டீர், அதை கேட்டால் இதை சொல்லிட்டீர், ஏதானு ஒன்றை முதல்ல சொல்லும், இதை போல் அதுன்னு சொல்லும்னா முடிஞ்சிருந்தால் நானே சொல்லியிருக்க மாட்டேன்னாரு. முடியலேன்னு தானே இப்படி சொன்னேன் உனக்கு பதில். இப்போ இதுக்கு ஒப்பு சொல்கிறதுக்கு இன்னொன்று இல்லை, அதுக்கு ஒப்பு சொல்கிறதுக்கு இன்னொன்று இல்லை. இப்போ அவருக்கு ஒப்பு சொல்ல முடியல, திருமேனிக்கு ஒப்பு சொல்ல முடியல. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு ஒரு குணம் வந்துருக்கு பாருங்க, கொஞ்சம் நன்னா தீட்டின்னு சிந்திங்க. இந்த ரெண்டுத்துக்கு ஒரு குணம் வந்திருக்கு. இப்போ ஒப்பு சொல்ல முடியாதது இது, ஒப்பு சொல்ல முடியாதது இது. அவருக்கும் ஒப்பு இல்லை, அவர் திருமேனிக்கும் ஒப்பு இல்லை. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு என்ன ஒப்பு சொல்லலாம்னா, ஒப்பு சொல்ல முடியாத பொருள்கள்னு ரெண்டு கிடச்சி சொல்லு. இப்போ ஏன்னா இதுக்கும் ஒப்பு இல்லை, அதுக்கும் ஒப்பு இல்லை. அப்போ ஏதானு ஒன்று பெருமாளுக்கு ஒப்பு சொல்லும், திருமேனி தான். திருமேனிக்கு ஒப்பு சொல்லும், பெருமாள் தான். ஏன்னா ரெண்டுக்கும் ஒப்பு இல்லையோ இல்லையோ. அப்போ ஒப்பில்லைங்கிற விஷயத்தில் ரெண்டும் ஒப்பா எடுத்தான். இப்போ இவ்வளவு தான் என்னால் சொல்ல முடியுங்கிறாராம் ரிஷி. நீ எத்தனை நாழி கேள்வி கேட்டாலும் இதான் என்னுடைய பதில். இப்படின்னு அவருக்கு ஒப்பு சொல்லி முடிச்சிட முடியாது. ததாத்மிகை வேஷா கிமாத்மன கஷ்ட பகவான் ஞானாத்மகா, ஞானமே வடிவாக இருப்பார். ஐஸ்வர்யாத்மகா, அனைத்து செல்வமும் கூடியவராக இருப்பார். மதுரா மதுரமேவச்ச யதாவா மதுர பாத்திரம் பிரபீயமானம் சர்வத்தோ மதுரமேவ சாத். ஆச்சரியமாக சொல்கிறார் பெருமான அனுபவிக்கிறச்சே, யதா சைந்தவ கனா, ஒரு சிந்து கனம்ங்கிறது உப்பு கட்டி, உப்பு கட்டி எடுத்து எங்கே வேணால் வாயில் வச்சு பாருங்கள் ஒரே மாதிரி உப்பு கறிக்கும். அதை போல் பிரம்மம் ஆனந்தமயமாக இருக்கார், அவருடைய எந்த பக்கத்தில் அனுபவித்தாலும் ஆனந்தமாக தான் இருப்பார். அப்போ ஒரு இடத்துல நன்னாக இருப்பார், இன்னொரு இடத்துல வடை சுமாராக இருக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்ற இருப்பார். எல்லா இடத்துல ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அதே அவருடைய திருமேனி எப்படிப்பட்டதாக இருக்குமா, எந்த இடத்துல அந்த திருமேனியை சேவித்து பார்த்தாலும் அதீத அழகு அதீத ஆனந்தம். ஆகவே ஞானாத்மகா ஐஸ்வர்யாத்மகா யதா அங்கார காதர ஷால்மலோவாசு பிரதீப்தா. யதா எப்படி ஒரு தேனை குடத்தோடு எடுத்து நன்னா ஒருத்த சாப்பிட்டார், அந்த தேன் எல்லாம் இவருக்கு ஓடுறது, அதை எடுத்து எடுத்து புறங்கையால் நக்கி நன்னா சாப்பிட்டுட்டார். ஒரு தேனை சாப்பிட்டவனுக்கு வாயினுடைய ஒரு பகுதியில் தேன் இனிக்கும்னு சொல்லுவனா, சொல்ல மாட்டான். அவன் தேனை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வாயே இனிக்கிறதுங்கிறான். இல்லை திருவல்லிக்கேணி சக்கர பொங்கல் சாப்பிட்டு ஒரு பக்கம் கடவாப்பல் இனிக்கிறதுன்னு ஆரம்பிச்சுருவாளண்ணா, சாப்பிட்டு முடித்தா வாய் முழுக்க இனிக்க வாயா. அவர் உடம்பை பூரிப்பை பார்த்தா உடம்பு முழுக்க இனிக்கிறது அவருக்கு. அதை போல் நல்லா இருக்கிற தெரியற சொல்லியோ, இந்த ஒன்றுமில்லாத தத்துவத்துக்கே இவ்வளவு இருந்ததுன்னா அப்போ பிரம்மங்கிறவர் எப்படி இருக்க மாட்டார். அதனால தான் அனிர்தேச வப்புகு, இப்படின்னு சொல்ல முடியாத திருமேனி படைத்தவர் தன் ஒப்பார் இல்லப்பன். அவனுக்கு மட்டுமில்லை, அவன் திருமேனிக்கும் ஒப்பு சொல்லுபார் கிடையாது. கனகதலேனேவ ரத்ன முன்மீல்யதே ஷட்குணி நது ஷட்குணி நது திரிகுணமயேனேவ நிமீல்யதே. எப்படி ஒரு ரத்தனத்தை பார்த்தால் வைரம், எங்கு திருப்பி பார்த்தாலும் ஒளி உடையதாக இருக்கும். ஒரு வைரத்தை இந்த பக்கம் பார்த்தா ஒளி, இந்த பக்கம் பார்த்தா ஒளி, இந்த பக்கம் பூரிப்பாக இருக்குங்கிற பாருங்க. அதை போல் பெருமானுடைய திருமேனி எங்கே திருப்பி பார்த்தாலும் வைரம், எங்கே திருப்பி பார்த்தாலும் தாமரை, எங்கே திருப்பி பார்த்தாலும் அதீத சக்கரை கட்டிய போலே. இதத்தாழ்வார் அக்காரக்கனின்னு சாதித்தார், மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அகாரக்கனியை அடைந்துய்ந்து போனேனேன்னு போசுறம். அக்காரக்கனினால் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனி. அக்காரம்னா சக்கரை, சக்கரை எடுத்து பழமாட்டம் பண்ணி வச்சுட்டு அக்காரக்கனி தான் என்னால். ஓ அதை நான் பண்ணிடலாமே, இப்போ பண்ணுனா கூட சர்க்கரை வாங்கினா பிடிச்சிடலாமோ இல்லையோ. அதனால் பெருமாள் அப்படி இருக்கிற அக்காரக்கனி இல்லையா, சர்க்கரையை கொண்டு போய் விதையாக விதைக்கணுமா, இது எந்த ஊரில் நடக்கும் தெரியல. சர்க்கரையை எடுத்துன்னு போய் விதைக்கணும், அதுக்கு தேன் ஜலம் கொட்டணுமா, வெறும் ஜலம் இல்லை, அதுக்கு தேனாக ஜலம் கொட்டணும், அது முளைக்கும், முளைச்சா ஒரு சர்க்கரை செடி வருமா, சர்க்கரை விதையோ இல்லையோ, அதனால் சர்க்கரை செடி. சர்க்கரை செடி பழுக்குமா, அந்த பழம் தான் பகவான்கிறார். இது இந்த மாதிரி ஒரு ஓமையை பார்த்ததே கிடையாது இல்லையோ. சர்க்கரையை விதைக்கணும், தேனை ஜலமாக கொட்டணும், சர்க்கரை செடி முளைக்கும், அது பழுக்கும், அது சர்க்கரை பழம்னால்
அபூதோபமான பேர். இல் பொருள் உவமை அணி தமிழில் சொல்ல முடியல. அதை போல இது அபூதோபமான சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள். இல்லாததை சொல்றது என்னால் அத்தனை இனிப்பு, என்னால் எவ்வளவுன்னு சொல்றதுக்கு முடியல. அதனால தான் இல்லாதது தான் சொல்லி தெரிய வேண்டுகின்றிருக்கு. அநிர்தேச வபுகு, அந்த பெருமானுடைய அழகு. நாகப்பட்டினம் சேவைக்கு போனேன்னா நாகை அழகியார்னே அவர் பேர் உச்சார் ஆழ்வார். அச்சோ ஒருவர் அழகிய வானுட்டு பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாகமின் இவர் வாயில் நல் வேதம் வேதியர் வானவராவர் தோழி என்னையின் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திளங்கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமின் நஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. என்னன்னு சொல்ல தெரியலையேன்னா பெண்கள் பொண்ணை சொல்றதுக்கு தெரியல அச்சச்சோங்கிற பாருங்க அப்படியே பழுட்டார் ஆழ்வார். அச்சோன்னு ஒரு தமிழ் சொல் கிடையாது. அது நம்முடைய ஆச்சரியத்தினாலே நம்முடைய இயலாமையால் சட்டுன்னு வாயிற வர சொல். அதை பெரும் புலவர்கள்லாம் உபயோகப்படுத்துவாளன்னால் புலவர்களுக்கு இருக்க வேண்டிய நிர்பந்தத்தை தாண்டி அழகுபடுத்தின பாடல். அப்போ புலவன் நான் இப்படித்தான் பாடணும் இந்த சொல் இருக்கணும்னா தோணணும் இல்லையோ. அது உலக இன்பத்துக்குள்ளே இருந்தோம்னா அது கட்டளைக்கு உட்பட்டு பாடலாம். பிரம்மங்கிறவருடைய திருமேனியை சேவிக்கச்சே பாட்டை ஒழுங்காக பாடும் எழுத்து சீர் தலையை அடி தொடையினா யார் பாப்பா. அவருங்கிறவரை பார்த்தா என்ன தோணித்தோ அப்படி தான் பாடி ஆகணும். அதனால் தன்னையே மறந்து போய் அச்சோ ஒருவர் அழகியவான்னு பாடினார் அநிர்தேச வபுகு. கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண